எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம சிக்கன் வச்சு செய்கிற ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டார்டர் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது சிக்கன் டெண்டர்ஸ். இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை மசாலாவில் தடவி ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் ஃப்ரெஷ்ஷாக போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் ஊற்றுறேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், சிக்கன் மசாலாவில் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. அப்போ சிக்கன் மசாலாவை நல்லா அப்சார்ப் பண்ணி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வால்நட் க்ரம் பண்ணுறதுக்கு மிக்சியில் 1 ஸ்லைஸ் பிரெட் கட் பண்ணது போடுறேன். 1/2 கப் வால்நட் போடுங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் போடுங்க. 2-3 தடவை விட்டு விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். இதில் சிக்கனை ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை டிப் பண்ணுறதுக்காக மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 பவுலில் 1/4 கப் மைதா, 1/4 கப் சோள மாவு போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ சிக்கன் டெண்டர்ஸ்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஊற வச்ச சிக்கன் பீஸை எடுத்துட்டு கரைச்சி வச்ச மாவில் டிப் பண்ணுங்க. நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் பீஸை வால்நட் க்ரம்ஸில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக சிக்கன் பீசஸை 1-1 எண்ணெயில் போடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணுங்க. இது வந்து 3-4 நிமிஷம் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. பாருங்க, சிக்கன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. அருமையான சிக்கன் டெண்டர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. எண்ணெயில இருந்து எடுத்துட்டு நல்லா சூடா உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸோட சர்வ் பண்ணுங்க. இது வந்து ஒரு நல்ல பார்ட்டி ஸ்நாக்ஸ், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் வால்நட்ஸ் அந்த க்ரன்ச்சினஸ்க்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வால்நட்ஸ் வேண்டாமனா அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.